بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قول ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته أنبر كرتان ورغلي القرآن أريبوم إلي ولي لند بارد تتتنون عند هذا بارد تتتل إرند هذا بوينت 20 بيل الحمد لله إبوذ نام يردو ونرى كرم إذن لام سورة بقرة ولي رند إرند وسننجل نوتي نبت يهل مطرم نوتي نبت يهتي إند إرند وسننجل كان விளக்கங்களை இன்ஷால்லாஹ் இப்போது நாம் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பக்கம் பக்கங்களாக மாஷாஅல்லாஹ் நாம் இரண்டாவது கோர்ஸிலிருந்து சூரா பக்ராவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐந்தாவது கோர்ஸை நிறைவுபடுத்தக்கூடிய தருணமாகிய 20வது பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான் மாஷாஅல்லாஹ் 1.5 பக்கங்களாக சென்று கொண்டிருக்கிறது. அதான் இப்போ நம்ம 20வது பக்கத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 20வது பக்கத்துல நீங்க இடது கையினுடைய கட்டை விரல வச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கல? 20A 20B 20C 20D இந்த நான்கு பாயிண்டர்கள். 20A என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. 20B இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முன்மாதிரியான நம்பிக்கை, சிறந்த முன்மாதிரியான நம்பிக்கை என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு முன்னுதாரணத்தை காட்ட போறோம். 20C அடுத்து வந்து அல்லாஹ் விஷயத்தை நீங்கள் சர்ச்சை செய்கிறீர்களா நல்லா கேட்க போறோம். அடுத்து 20D ஃபைனல் பாயிண்டர் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமணியக்காரன் என்பவன் சாட்சியத்தை மறைக்கக்கூடியவன் தான் என்பது பற்றி அதெல்லாம் பேச போறோம். இது கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள், முன்மாதிரி நம்பிக்கை, சர்ச்சை, பெருமணியாய்க்காரன், சரிங்களா? இதுல நம்ம பி பாயிண்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். முந்தைய வசனங்களும் இன்ஷால்லா இதை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கறதா இருந்தா, அதாவது அல்லாஹ்வுக்கு முறையாக கட்டுப்படுவதனுடைய ஒரு கருத்தை முன்வைக்குமாறு அல்லாஹ் தஆலா வந்து சஹாபாக்களிடத்திலும் நம்ம இடத்துல சொன்னான். நம்ம எப்படி வந்து மக்களுக்கு அல்லாவின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த அறிவுரை தான் கிட்டத்தட்ட இப்ப தொடருது. அதுல அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை போய் முன்னூர்த்தி அதை வந்து பேச போகிறான்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். அற்புதமான வசனங்கள் மாஷாஅல்லாஹ். இந்த ரெண்டு வசனங்களும் பாருங்க, இரண்டு வசனங்கள் வாயிலாக மூன்று செய்திகள், மூன்று பாடங்கள் இன்ஷால்லாஹ் வில் கோயிங் டு லேர்ன். என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், குரானை நம்புவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். யார் குரானை உண்மையாக நம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா தர்றான் இந்த வசனங்கள்ல. ரெண்டாவது, ஒரு கருத்தியல் விளக்கத்திற்கு பிறகும் அவர்கள் நம்பவில்லை என்றால், தெளிவாக எடுத்து சொன்ன பிறகும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னால், அது அவர்கள் கருத்து வேறுபாட்டில் இருப்பதை தான் காட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூன்றாவது, அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்ல வர்றான். அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது உங்கள் நம்பிக்கை மற்றும் செயல்கள் மற்றும் எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிறது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிறம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த இடத்துல சொல்றேன். அதை பத்தி எல்லாம் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ், சரியா? இந்த வசனத்தை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவு وَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. 137, சரிங்களா? என்னோட குரலை பார்க்கலாமா? فَإِنْ آمَنُوا இன் என்றால் இஃப், இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சிருக்கோம். அதே அந்த இன் தான் இங்க வந்திருக்கிறது. ஃப எனவே, ஆகவே, ஃப இன் ஆமனு ஆமன நம்பிக்கை கொண்டான், ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், ஃப இன் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், இஃப் தே பிலீவ், ஓகேங்களா, அவர்கள் நம்பிக்கை கொண்டால், அவர்கள்லாம் யாரு? அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த வேதக்காரர்கள் எல்லாமே இதுல பொருந்தும். அவர்கள் நம்பிக்கை கொண்டால், பி மீஸ்லி போன்று, மிஸ்ல் என்றால் போன்று, லைக் ஜெய்சே, ஓகேங்களா, பி மீஸ்லி போன்று, எது போன்று, மே எப்படி என்ன, ஆமென்தும் நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ. நம்ம சஹாபாக்களை பத்தி தான் முன்னாடில இருந்து வந்துட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. பிமிஸ்லிமா ஆமென்தும் பிஹி, எதை கொண்டு, எப்படி நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ அதே மாதிரி அவர்கள் ஈமான் கொண்டால் அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஃபைன் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டால், பிமிஸ்லி ஈமான் கொண்டதை கொண்டு, மே ஆமென்தும் பிஹி என்ன, நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ எந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். மே ஆமென்தும் பிஹி, அதை கொண்டு, அதான் இஸ்லாத்தினுடைய எல்லா கோட்பாடு தான் பிஹி, அந்த ஒரு இறைவனை கொண்டு, அந்த ஒரே இறைவன் சொல்லக்கூடிய கொள்கைகளை கொண்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா. நீங்கள் என்ன ஈமான் கொண்டீர்களோ அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், அது திட்டவட்டமாக இஹ்தாதோ, இஹ்தாதாவ் நம்ம படிச்சதான் மாஷல்லா, இஹ்தாதா நேருளி பெற்றான், ஹி காட் கைடன்ஸ், ஓகேங்களா. அப்போ இஹ்தாதா இஹ்தாதோ ஃபகத், திட்டவட்டமாக சேர்க்கும் போது ஃபகத் இஹ்தாதோ, தே வுட் ஹேவ் பீன் கைடட், அவர்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள், இந்த யூத கிறிஸ்தவர்கள், ஓகேங்களா.
தவல்லா என்றால் இதுவுமே மா சரவணா கோஸ்ல படிச்சதுதான். பாருங்க நம்ம படிச்சது எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகுது, ஏன்னா அந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகாத நம்ம படிச்சிருக்கோம். தவல்லவ் என்றால் புறக்கணித்தல், தவல்லா புறக்கணித்தான், தவல்லவ் புறக்கணித்தார்கள், ஞாபகம் இருக்கா பிராக்டிஸ் பண்ணது? தவல்லவ் அவர்கள் புறக்கணித்தால், அந்த வேதக்காரர்கள் புறக்கணித்தால், ஃபைன்னமா அவர்கள் இருப்பதெல்லாம், ஹும் ஃபைன்னமா ஹும் அவர்கள் இருப்பதெல்லாம், ஷிகாக் என்றால் பிளவு, ஷக்கா யஷுக் என்றால் பிளந்தார், ஷப்பல் கமர் நிலவை பிளந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்போ ஷிகாக் என்றால் பிளவு, டிஸ்பியூட், அதே மாதிரி அந்த கருத்து வேறுபாடு பிளவுபட்டிருக்கிறது அதுக்கு சொல்லுவாங்க. ஹும் ஃபி ஷிகாக், அவர்கள் பிளவில் இருக்கிறார்கள், ஒற்றுமையில் அவர்கள் இல்லாமல் பல கருத்து வேறுபாட்டிலும் பிளவிலும் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் என்று பொருள். அப்போ உங்களை போன்றவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேரில் பெற்றிருப்பார்கள், அவர்கள் புறக்கணித்தார்கள் என்றால் அவர்கள் தான் பிளவில் இருக்கிறார்கள். நீங்களாம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வையும் உண்மைதல்ல சொன்ன, விரைவில், இந்த விரைவில் நம்ம சொல்லணும்ங்கிற அவசியம் கிடையாது, அது பேச்சு வழக்கில் அது வருது. ஆகவே நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி கஃபா போதுமானான், அவன் போதுமானவனாக ஆனான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. கஃபா யக்ஃபி அப்படிங்கிறது ஒரு வந்து ஃபேல், கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாளனாக அல்லா போதுமானவன் அப்படின்னு குரான்லயே வருது. அப்ப கஃபா என்றால் போதுமானவனாக ஆனான் ஓகேங்களா. யக்ஃபி போதுமானவனாக ஆகிறான், யக்ஃபி போதுமானவனாக ஆகிறான். க இது வந்து கிட்டத்தட்ட ஐந்து வார்த்தை, ஹும் இதுவே ஐந்து வார்த்தைகள், அவ்வளோ ஆறாவது வார்த்தை அங்கே இருக்காது. நம்ம ரெண்டு வார்த்தை நினச்சிக்கிட்டோம், ஆனால் அரபு மொழிங்கிறது அப்படிதானே, இது நம்மளுக்கு தெரியும். ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ இணைஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐந்து வார்த்தைகள் ஒரே காம்பினேஷனாக இணைஞ்சிருக்கு பாருங்க ஓகேங்களா. இது வந்து ஃப ப்ளஸ் ச ப்ளஸ் எக்ஃபி ப்ளஸ் க ப்ளஸ் ஹும், ஃப எனவே ச விரைவில், எக்ஃபி போதுமானவனாக ஆவான், க உமக்கு, ஹும் அவர்கள் விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். அகெயின்ஸ்ட் தேம் அவர்கள் விஷயத்தில், அல்லாஹு அல்லாஹ் ஆறாவது வார்த்தை தான் அங்க ஃபைல், எக்ஃபீனுடைய ஃபைல் அல்லாஹ், அதனால அல்லாஹு என்று வந்திருக்கிறது சரிங்களா. ரிவர்ஸ்ல சொல்றேன் பாருங்க, அல்லாஹும் அவர்கள் விஷயத்தில், விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அரபிக்னுடைய ஸ்டைல் எப்படி, நம்ம இந்த மாதிரி லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில், க உமக்கு போதுமானவனாக விரைவில் எனவே ஆகுவான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்க விஷயத்துல உங்களுக்கு போதும் அப்படிங்கறத அல்லாஹ் தலை எப்படி ஒரு நடையில சொல்லிருக்கான், அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் நமக்கு போதுமானவன் நபியே. வஹுவ மேலும் அவன், எப்படிப்பட்டவன் அவன், அஸ்ஸமீஅ ஆல் லிசனிங் வெல் லிசனிங், அஸ்ஸமீஅ அனைத்தையும் செவியேற்பவன், அல் அலீம் ஆல் நோயிங் அனைத்தையும் அறிந்தவன். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் செவியேற்கக்கூடிய, உங்களை பத்தி அவன் தப்பா பேசுறத செவியேற்க மாட்டானா, எல்லாத்தையும் தெரிஞ்ச அந்த அல்லாஹ் அவங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடியதையும் அவர்களுடைய மத்த தவறான செயல்பாடுகளும் அல்லாஹ் அறிய மாட்டானா, அல்லா போதும் நீங்க உங்க பணியை செஞ்சுட்டா அல்லா போதுமானன்னு விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லா தலா இங்க சொல்ல வரான். மாஷா அல்லாஹ் சூப்பரான ஒரு ஆயத்து, அல்லாஹ் ரசூல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலும் இந்த ஆயத்துல இருக்குது, சஹாபா பெருமக்களுக்கு மூமியில் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலும் இருக்கு. சஹாபாக்களை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர் நேரலி பெற்றிருப்பாருன்னு சொல்லி ஈமானுக்கான ஒரு அடையாளமாக, ஐடியலா சரிங்களா, ஒரு அளவுகோலாக சஹாபாக்கள் ஈமான் அல்லத்தில காட்டுறான். அவர்கள் ஈமான் மாதிரி நம்ம ஈமான் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட ஈமான் அர்ப்பணிப்பு கெண்டே பிறந்தவர்கள் மாஷா அல்லாஹ். இங்க நம்ம சிறு விளக்கம் தான் இப்ப பார்க்க போறோம். பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், as you have believed, உங்க ஈமானை போன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்கள் சஹாபாக்களே, நீங்கள் நம்பிய விதம், நீங்கள் ஈமான் கொண்ட விதம் போல, எப்படி எல்லாம் எதுல எல்லாம், தீர்ப்பு நாள் வரை அவர்களுக்கும் முஸ்லிம்களாக நமக்கும் இதுதான், அவர்களுக்கும் சரி முஸ்லிம்களாக எல்லாருக்குமே இதுதான் ஒரு அளவுகோல், ஒரு ஒரு அளவுகோல் என்பது நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொன்னா, சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்க, ரோல் மாடல் மாஷா அல்லாஹ். இதுலலாம் தரநிலை, நம்மளுடைய வாழ்வியல் தரம், ஈமானுடைய தரம், அமல்களுடைய தரநிலையில குறிப்புகளில் நம்பிக்கை, பிலீஃப், அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கையிலும் சரி பிலீஃப்லையும் சரி, அந்த என்ன சொல்றது, ஃபெய்த், அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் அதுலேயும் சரி, வழிபாடு இபாதத்துல ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம் போன்ற எல்லாத்துலேயுமே ஹூஆர் த ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் தான் சரிங்களா. எல்லாத்திலையுமே அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் விரும்பி பின்பற்றக்கூடிய அனைத்து விதத்திலும் நாம் நமது செயல்கள் சஹாபாக்களை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. அது ஒரு சிறந்த அளவுகளாக அல்லாஹ் தஆலா அங்கீகரித்ததன் காரணத்தினாலதான், ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹு அன்ஹு என்ற அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியதன் காரணத்தினால
அவர்கள் ஈமானை பொண்ணுங்கள் ஈமானம் ஆக்கிக் கொள்ளுங்க. அப்ப ஈமானுங்கிறதுல அமல்களும் அமல் சாலிகை, அவங்களுடைய நற்குணங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய வீரதரமான செயல்கள், அவங்களுடைய ஒழுக்கம், தக்வா எல்லாமே கம் சென்டர் திஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் தாலா ஈமான் கொள்ளுங்கன்னு அவங்களுடைய தரத்தை இங்கே காட்டுறான். சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தாலா சொல்றேன். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கருத்தியல் ரீதியான விளக்கத்திற்கு பிறகும் தெளிவான முறையில் அவர்களுக்கு இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க, அவர்கள் சத்தியத்தின் மீதான இருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக அவங்களுக்கு ஈமானை ப்ரொசீட் பண்ண பிறகு, தாவா பண்ண பிறகு கூட அவன் ஏத்துக்க மாட்டேன், நான் ஷிர்க் தான் செய்வேன், நாங்கள் எங்க வேதத்தின் முன்னாடி சொல்லப்பட்ட கோட்பாடு நடிப்பில் நாங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு அதை தான் நாங்கள் பின்பற்றோம், இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றான்னா, அவர்கள் கருப்பெரும்பாடின் மீதும் பிளவின் மீதும் அவர்கள் வேண்டுமென்றே இருக்கிறார்கள். உங்கள் வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க சஹாபாக்களே, நபி அவர்களே, உங்களுடைய தாவாவை நீங்க செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான். சரி, நீங்க இப்ப நீங்க விட்டுறலாம், உங்களுடைய பொறுப்பு நீங்க விட்டது விட்டுறலாம், அல்லாஹ் தஆலா சொல்ல வரோம். எல்லாத்துக்குமே இது நம்மளுக்கு ஒரு பாடம் படிப்பினியானது. யக்ஃபீக, அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் வில் டேக் கேர் ஆஃப் தேம் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இது வருது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹு யாஸிமுக மினன்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மேலும் அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாப்பான், அதாவது நீங்க வந்து அநியாயமான முறையில் கொல்லப்பட மாட்டீங்கிற ஒரு முன் வாக்குறுதி ரசூலுல்லாஹிக்கு சொல்லப்பட்டு விட்டது. சரிங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி சொல்லப்பட்ட வசனம் தான் இது. அதனால ரொம்ப வந்து கவலைப்பட்டு நொந்து நூலாக வேணாம், சரிங்களா, அவங்க பணியை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படிங்கறத அல்லாஹ் ஆறுதல் படுத்தலாம் சஹாபாக்களையும், குறிப்பா ரசூலுல்லாஹி அவர்களையும். சமி என்று வந்தது, இந்த அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக உள்ள பேச்சுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கீப் ஆன், ஹி கீப் ஆன் லிசனிங். ஓகேங்களா? ஹி நோஸ் எவ்ரி திங். எல்லாத்தையுமே உள்ளத்துல இருக்கக்கூடியது கூட அல்லாஹ் தெரியும், வெளிப்படையா இருக்கிறதும் தெரியும், அது காது கொடுத்து கேட்பா. மனுஷன் நம்மளே சொன்னா காது கொடுத்து கேட்போம், முணங்குனாலும் நம்மளுக்கு கேட்கும், என்ன சொன்ன என்ன சொன்னான்னு கோவப்படும். ஏன்னா முணங்குனான்னு நம்மளுக்கு கேட்கலன்னா நம்மளுக்கு தெரியுது அவனை பத்தி ஏதாவது தப்பா சொன்னோம், அப்ப நம்ம வந்து ஆவேஸ் போடும், ஒண்ணு இல்லைன்னு அவங்க சமாளிச்சு போயிருவாங்க, அல்லது மனசுல நினைப்பாங்க, நினைக்கும்போது நினைக்கிறது கருவுற மாதிரி தெரியுதுன்னு, ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்க்கு என்ன தெரியும், சத்தம் போட்டு சொல்றதும் அவன் கேட்டுக்குவான், சத்தம் போடா மனசுல வைக்கிறதையும் எல்லாத்துல அறிந்து கொள்வான். அப்படிப்பட்ட அல்லாவை மீது நம்பிக்கை கொண்டு நீங்க ஏன் நீங்க கோலப்படுறீங்க, அவங்க விஷயத்துல நல்லா பாத்துக்குவாங்கிற ஒரு அழகிய ஒரு ஆறுதல் மாஷால்லா. ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு ஹதீஸ், ஈமான் என்பது 70 மேற்பட்ட கிளைகள் கொண்டு, அதுல உன்னதமானது சிறந்தது உயர்ந்தது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் இறுதியானது என்பது துன்பம் தரக்கூடிய பொருளை பாதையில் இருந்து அகற்றுவது என்று சொல்லி வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதியாகவும் சொல்லியார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப ஈமானுடைய கிளைகள் 70 மேற்பட்ட கிளை இருக்கு. சஹாபாக்கள் எந்த லெவல்ல இருந்தாங்க, டாப்ல இருந்தாங்க, அதனாலதான் அவர்களை பின்பற்றுங்கள் என்றால் அதை நம்மளுக்கு சொல்றான். நம்ம இன்ஷால்லா அந்த நிலைக்கு வர வேண்டும். அர்த்தம் சொல்லுங்கள், ஈமான் கொள்வார்களே ஆயின் பிபிஸ்லி அமன்தும் பிஹி, நீங்கள் எதை கொண்டு எப்படி ஈமான் கொண்டீர்கள் அதே போன்று அவர்கள் ஈமான் கொள்வார்கள் ஆயின் ஃபக்கத் ஹஜதோ, அவர்கள் நேர்வழி அடைந்து விடுவார்கள். They will come in guidance. وَإِنْ تَوَلُّوا அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின் ஃபைனமா ஹும், அவர்கள்தான் ஃபி ஷிக்காக்கின் பிளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹ், அவர்கள் அப்பகைவர் விஷயத்தில் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும், இங்கே உமக்குன்னு ரசூலுல்லாஹ் தான் சொல்றான், பொதுவாகவே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் ஆகுவான். வஹுவ, மேலும் அவன் எப்படிப்பட்டவன், அஸ்ஸமீஉ அல் அலீம். உங்களுக்கு அர்த்தம் தெரியும் மாஷாஅல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை பார்த்தோம், அடுத்த வசனம் இது மலஹான ஒரு வசனம், 137. அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் ஸிபகத்துல்லாஹ் وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ صِبْغَةً وَنَحْنُ لَهُ عَابِدُونَ. صِبْغَةَ اللَّهِ அல்லாஹ்வுடைய வர்ணம், கலரிங் ஆஃப் அல்லாஹ், கலர் ஆஃப் அல்லாஹ் என்று பொருள். சிவகான சாயத்துக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் சாயம் என்றும் இதற்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய வண்ணம் என்றெல்லாம் இதற்கு சொல்லப்படும். அதாவது என்னுடைய விளக்கம் என்னன்னா, மார்க்கம் தீனுல்லான்னு அர்த்தம். இந்த தீனுல்லாங்கிறது எல்லாம் சிவகத்துலான்னு சொல்றாங்க, சரிங்களா? ஏன்னா கலருங்கிறது நம்ம அடிக்கிறது தான் கலர், பெயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அடிப்போம், அது சூஸ் பண்றவங்க அடிப்பாங்க, நல்லா இல்ல அதுக்கு மேல இன்னொரு கலர் அடிப்பாங்க, அது நல்லா இல்ல இன்னொரு கலர் அடிப்பாங்க, இல்ல மாத்தி விடுவாங்க, இந்த கலர் இங்க அடிச்சோம், இந்த இடத்துல வேற கலர் அடிப்போம். அது பெயிண்டர்னுடைய சாய்ஸ். போர்டில் நம்ம மார்க்கர் யூஸ் பண்றோம், நம்ம விரும்புறத கொஸ்டினுக்கு ஒரு கலர், ஆன்சருக்கு ஒரு கலர், ஹைலைட் பண்றது ஒரு கலர், கீவேர்ட்ஸ்க்கு ஒரு கலர். இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு எதுல நம்மளுக்கு அத்தாரிட்டி இருக்கோ, நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கோ, அல்லது எதுல நம்மளுக்கு அதிகாரம் இருக்கோ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்றவர் ரசனைக்கு ஏற்றவர் கலர் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுத்தாலா மார்க்கத்தை வடிவமைச்சிருக்கான், ஃபேஷன் பண்ணியிருக்கான், ஸ்ட்ரக்சர் ஆக்கியிருக்கான். அதனால அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ்வுடைய வண்ணம் அப்படிங்கிறான், விரும்பியவாறு அவன் சட்டங்களையும் அவன் வந்து புரிஞ்சு அழகாக கொடுத்துருக்கான் சட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் சிவகத்துல்லாஹ். சிவகத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வண்ணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். வமன் அஹ்ஸனு, யார் அழகானவராக இருக்க முடியும்? வமன் அஹ்ஸன் என்று சொன்னால் யார் அழகாக அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆச்சரியத்தோடு கேட்கிறது. வமன் அஹ்ஸனு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? என்ன விஷயத்தில்? சிவகத்தன், வண்ணம் கொடுப்பது. இன் கலரிங், ஹூ கேன் பி த பெஸ்ட் தன் அல்லாஹ் இன் கலரிங். அல்லாஹ்வை விட அழகாக வண்ணம் அமைப்பதுல
அல்லாஹ் விட அழகானவர் யார்? இது நேரடியாக எடுத்துக்கொண்டால் வானத்தை ஒரு நேரத்திலும், சூரியனை ஒரு நேரத்திலும், தாவரங்களை ஒரு நேரத்திலும், பூமியை ஒரு நேரத்திலும், கடலை ஒரு நேரத்திலும் அடத்தில் ஆக்கியிருக்கிறான். இதுதான் நேச்சர்னு சொல்லுவோம், நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம், சீனரிஸ் அல்லாஹ் கொடுத்த வண்ணம் தானே. இது படைப்புகளில் விஷயத்தை எடுத்துக்கொண்டால், ஆனால் இங்கே எல்லாத்துல சொல்வது அதையும் தாண்டி சட்டத்திட்டங்கள், ஷரியத்து வழங்குவது, வாழ்க்கை வழிகாட்டுதலை கொடுப்பதில், வடிவமைப்பதில், சட்டம் அமைப்பதில், வண்ணம் கொடுப்பதில் அல்லாஹ் விட மிக அழகானவர் யார்? இப்ப முஸ்லிம்கள் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் லஹு அவனுக்கே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கே, ஆபிதூன் வழிபட்டவர்கள், வழிபடுபவர்கள், இபாத செய்பவர்கள் என்றே நம்முடைய ஸ்டேட்மெண்ட் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட சிவகத் அல்லாவிற்கு நம்மளுடைய மனநிலை என்பது அவனுக்கு முழுக்க அந்த சரியத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிற தலத்துல சொல்றான். ஓகே, விளக்கம் பார்க்கலாமா? சிவகத்தால் தான் அல்லாஹ் சொல்றான். ஓகே, அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வழி கெடுக்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தர்கள் எல்லாம் மாற்றி விட்டார்கள், அவர்கள் தவறான வழியின் மீது இருந்து அதன் பக்கம் வழி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேரான வழி என்பது என்ன, ஷரியத் என்பது என்ன, அதை பத்தி இங்க அல்லாஹ்லாம் நினைவூற்றான். அல்லாஹ்வுடைய நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் ஒரு துணியை வண்ணமாக்கும் போது அதன் ஒவ்வொரு நூலிலும் நிறத்தை எடுக்கும். அப்படிதானே, அப்படி ஒரு ட்ரெஸ்ல வந்து அது கலர்டா இருக்குன்னா அதனுடைய ஒவ்வொரு நூல்லையும் என்ன இருக்குது, அந்த கலர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் நிறம் நம்மிடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத இப்ப நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? குரானும் ஹதீஸும் நமக்கு நம் இதயத்திலும் மனதிலும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முழுக்க வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மட்டுமே எடுத்து நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் விளைவாக நமது நம்பிக்கை, செயல்கள், ஆடை, பேச்சுகள், உருக்க நெறிகள் மற்றும் பரிவர்த்தனை, நம்மளுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பேச்சு, நம்மளுடைய அஹ்லாக், நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அனைத்தும் நம் அல்லாவை நம்புவதையும் கீழ்படுவதையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வண்ணத்தை, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம் எடுத்து செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் எப்படி விரும்பி அதை வந்து வந்து அமைச்சிருக்கிறானோ, டிசைன் பண்ணியிருக்கிறானோ, அது நம்மளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அந்த கலரிங்கை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அது ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். எங்க அர்த்தம் சொல்லுங்க, அல்லாஹ்வினுடைய வர்ணம். வமன் அஹ்சனு, யார் அரா அழகானவர், மிக அழகானவர் யார்? மினல்லாஹ், அல்லாஹ்வை விடவும் மிக அழகானவர் யார்? எவ்விஷயத்தில்? சிவகதன், சாயமிடுவதில், சாயமிடுவதில், வண்ணமிடுவதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? வனஹ்னு லஹு ஆபிதூன், நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கிறோம். ஒளியாக்கம் பார்க்கலாமா? ஆகவே விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ, சகாபாக்கள் நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசம் கொண்டிருப்பார்கள் என்றால் திட்டமாட்ட அவர்கள் நேர்வழியை அடைந்திருப்பார்கள். இன்னும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம், அவ்வா போதுமான, மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களை செவியேற்கிறவன், அவர்களின் வஞ்சங்களை எல்லாம் நன்கறிந்தவன். மாஷால்லா, இது வந்து ஒரு புரிதலான ஒரு மொழிபெயர்ப்பாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், அல்லாஹ்வின் வர்ணத்தை, அவன் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைபிடியுங்கள். வர்ணம் கொடுப்பதில், இதயங்களை புனிதப்படுத்துவதில், தஸ்கியத் நஃப்ஸ், ஓகேங்களா, வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குபவர்கள் என்றும் நீங்கள் கூற வேண்டும். ஹேர் அலமதுல்லா, இந்த ரெண்டு வசனங்கள், இந்த மூன்று செய்திகளை நமக்கு இப்பொழுதுதான் தந்தது. அஹமதுல்லா, இந்த இடத்தில் நாம் இப்படி துவா செய்வோம், யாழ் சஹாபாக்களை போன்று நாங்கள் முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு, ஈமானில் நாங்கள் வலிமையாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி, எந்த விதமான விலகல் இல்லாமலும் முழுக்க நாங்கள் அவர்களை போன்று இருப்பதற்கு எங்களை வழிகாட்டுவையாக, எங்களை சருகோதை விட்டு எங்களை பாதுகாப்பாயின்னு சொல்லி நம்ம துவா செய்த வசனம் படிச்சு அந்த துவா நம்மகிட்ட வரணும். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு திட்டம் நம்ம இடத்துல இப்பொழுது இருக்க வேண்டும், நான் குரானை, ஹதீஸை, சீரா மற்றும் சஹாபாக்களோட வாழ்க்கை, ஹயாத்து சஹாபா, சஹாபாக்களோட வாழ்க்கை நான் படிப்பேன், இதனால்தான் இஸ்லாத்தை சிறந்த முறையில் என்னால் பின்பற்ற முடியும், அவங்களோட வாழ்க்கையை படித்தாதானே அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய தரம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு திட்டமிடணும். துவா செஞ்சதோடு இல்லாமல் சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து படிக்கணும். அது வந்து பயான் வடிவத்தில் கூட இருக்கிறது, அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களால சஹாபாக்கள் சீரீஸ், சஹாபாக்களை பற்றி பேசப்பட்ட நல்ல தொடர்கள் அதெல்லாம் கேட்கணும். திட்டமிடுங்க, டைம் ஒதுக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெயர் சொற்கள், வினை சொற்களை பார்க்க போறோம். பெயர் சொற்கள் எடுத்துக்கொண்டால் அஹ்சன் என்பது வந்தது. ஹசனுன் என்றால் குட், நல்ல, அழகானது, அழகானவன், எல்லாம் மினி இதுக்கு இருக்கும். அஹ்சன் என்றால் மிக அழகானவன், மிக அழகானவர், சிறந்த என்ற மினி. இப்ப ஹசனுன் குட், அஹ்சன்னா பெஸ்ட், பெட்டர்னு சொல்லுவாங்க. ஹசனுன் அழகானது, சிறந்தது, அஹ்சன்னா மிக சிறந்த என்று பொருள். அது இன்னும் பொருத்தமானதாக சூப்பர் லேட்டிவ். ஓகே, வினை சொற்கள் பாருங்க, வழிபடுதல், இபாதத் செய்த, டு வர்ஷிப். அடுத்து வீக் லெட்டர் இருக்கக்கூடியதை நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ்
பகபரும் சரிங்களா. அதுல என்ன அப்படின்னு சொன்னா எக்ஃபீகஹும் அல்லாஹ் ஃபச எக்ஃபீகஹும் அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கஃபா போதுமானான் போதுமானவனாக ஆனான் என்று பொருள். எக்ஃபீ கஃபா எக்ஃபி இக்ஃபி கஃபா எக்ஃபி இக்ஃபி காஃபின் மக்ஃபியும் கிஃபாயத்துன் பாருங்க கஃபா போதுமானவனாக ஆனான் எக்ஃபி இக்ஃபி காஃபின் மக்ஃபியும் கிஃபாயத்துன் ஓகேங்களா. இது இந்த மாதிரி ஹதாயஹ்தி கஃபா எக்ஃபி பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். காஃபின் போதுமானவன் வல்லாஹு காஃப் என்று சொல்வார்கள் அல்லாஹ் போதுமானவன் என்ற அடிப்படையில். அடுத்து மஸீத் ஃபீஹி இதில் நாம் எடுத்துக்கொண்டால் எஹ்தா எஹ்தி எஹ்தா எஹ்தி இதுவே நம்ம பேட்டர்னாவே நம்ம மாஷா அல்லாஹ் பார்த்தோம் சரிங்களா. இது இஃதலஃபனுடைய பேட்டர்ன் ஆக்சுவலி இது உள்ளது இஃதலஃப இஃதலிஃப மன் இஃததா இஃததி இஃததி முஹ்ததின் முஹ்ததூன் சரிங்களா. முஹ்ததன் இஃதிதாவுன் நேர்வழி பெறுதல் தவல்லா இதுவும் பார்த்த வார்த்தை தான் தவல்லா இதவல்லா தவல்ல முதவல்லின் முதவல்லன் தவல்லின் புறக்கணித்தல். ஷிகாக் இதுக்கு ஃபேல் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஷாப்ப யுஷாக்கு ஷாக்க யுஷாக்கு ஷாகிக் இதெல்லாம் இந்த அம்பரெல்லாம் குறைவாக தான் பயன்படுத்தப்படும் பட் நம்ம ஃபேலுக்காக சர்ஃப்காக படிச்சுக்கிறோம் சரிங்களா. யுஷாக்குன என்றெல்லாம் குரல் வருது ஷாக்க யுஷாக்கு ஷாகிக் முஷாக்குன் முஷாக்குன் ரெண்டுமே ஒன்றுதான் சரிங்களா. ஷிகாக்குன் பிளவுபடுதல் குரல் எப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல ஷாக்குல்லாஹ் ரசூல அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் விஷயத்தில் அவர்கள் பிளவுபட்டார்கள் ஷாக்குல்லா யுஷாக்கிக் இல்லா என்றும் வருது. சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் இரண்டு வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டு பாடத்தை கண்டிப்பாக விடாமல் செய்யுங்க அதான் நமக்கு போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கு குறித்தான் அவர்களே அல்குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 20B 20வது பக்கத்தினுடைய பி பாயிண்டனுடைய கிராமரை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நாம் கற்கிருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அஸ்மாவுல் ஹம்சா எனக்கூடிய 5 பெயர்ச்சொற்கள் 5 நவுன்ஸ் 5 வகையான 5 பேர் சொற்கள் என்பதை சொல்லுவாங்க. இதான் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போறோம். நெசக்கூடிய நிலைகள் எல்லாம் முந்தைய பாடங்களை படித்தோம் ஞாபகம் இருக்குல்ல ஹைர் சரிங்களா. சென்ற பாடத்திட்டத்தில் நாம் அஃஐலுல் ஹம்சா எனக்கூடிய 5 வேர்ப்ஸ் 5 வினைச்சொற்கள் என்று பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல. எஃஐலானி எஃஐலூன தஃஐலானி தஃஐலூன தஃஐலீன இதை நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. அதோடு ஒப்பீடு செய்து இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம இதே மாதிரி 5 பேர் சொற்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அந்த 5 வினை சொற்கள்ல வந்து இந்த சாப்பர்ஸ் கட்டர் இந்த நைஃப் இதெல்லாம் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அதுல வந்து 3 போக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஃபாலானி எஃபாலூனெல்லாம் இருக்குல்ல எஃபாலூன தஃபாலூன இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அது லம் வரும்போது தஃபாலூனுங்கிறது லம் வந்து கட் பண்ணும்போது லம் தஃபாலூ லம் எஃபாலூ லம் தஃபாலூ என்று அது போக்கப்படும் ஞாபகம் இருக்குல்ல. அதே மாதிரி டுவல் ஃபார்ம்க்கு எஃபாலானி அப்படிங்கிற லம் வரும்போது லம் எஃபாலா கட் ஆகும். தஃஐலானிங்கிறதெல்லாம் வரும்போது லம் தஃஐலா கட் ஆகும். அதே மாதிரி தஃஐலீனுங்கிற பெண்பால் ஒருமை பெண்பாலை வந்து யூ நீ செய்கிறாய் யூ டூ அப்படிங்கிறதுல வந்து லம் வரும்போது லம் தஃஐலி என்று கட் ஆகும். இதுதான் 5 வினை சொற்கள். இந்த 5 வினை சொற்கள்ல நூன் இறுதியில் இடம்பெறும். அதில் லம் வரும்போது லன் வரும்போது அதனுடைய இறுதியில மாற்றங்கள் ஏற்படும் போக்கப்படுறது பச்சகாக்கப்படுது சுகுணாக்கப்படுறது இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு அது உட்படுங்கிறத நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல. இதுதான் அந்த 5 வினைச்சொற்கள் எஃப்ஐலானி எஃப்ஐலூன தஃஐலானி தஃஐலூன தஃஐலீன இந்த 5 தான் சரிங்களா. இந்த 5 வினைச்சொற்களில் நூன் என்ற எழுத்து விழுந்திருக்கிறது சரிங்களா. லம் வந்தனால போக்கப்பட்டு விட்டது. இத்தகைய வினைச்சொற்கள் அஃஐலுல் ஹம்சா 5 வினைச்சொற்கள் 5 வெர்ப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த லம் வந்தனால போக்கப்பட்டது. இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் இந்த மாதிரி வகைப்படுத்தி இது வந்து ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் நூன் போக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபாலுல் சம்சா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றதாந்தா எஃபாலானி எஃபாலூன தஃபாலானி தஃபாலூன தஃபாலீனு சொல்ற மாதிரி யகூலானி யகூலூன தகூலானி தகூலூன தகூலீன சொல்லலாம். அதே மாதிரி யுகவிபானி டுவல் டுவல் யுகவிபானி இருமை யுகவிபானி யுகவிபூன துகவிபானி
تكذبون تكذبين فبأي آلاء ربكما تكذبان تكذبان ஜின்களும் மனிதர்களாகிய நீங்கள் இரு பிரிவினர்களும் இரு கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுடைய எந்த நியமத்தை பொய்யாக்குவீர்கள் பொய்யாக்குகிறீர்கள் துகஸ்ஸிபானி டுவல் ஃபார்ம் இந்த எல்லா ஐந்து ஃபார்ம்ஸ்லயுமே வந்து லம் வருவதனால் லன் வருவதனால் சாப்பர்ஸ் அந்த கட்டர்ஸ் அதெல்லாம் வர்றதுனால சுத்தீர் போன்றதெல்லாம் வர்றதுனால அந்த நூன் எல்லாம் போக்கப்படும் இதுதான் 14 வினைச்சொற்கள் அமைப்புல இதுதான் வந்து நூன் இடம்பெறக்கூடிய வினைச்சொற்கள் அமைப்பு அதை மட்டும் தனியா பிரிச்சு ஐந்து வினைச்சொற்கள் ஐந்து இது ஒரு ஐந்துமே ஒரு தனி கேட்டகரியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க ஹேர் அலமதுல்லா சரியா இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அஸ்மா உல் ஹம்சா பார்க்க போறோம் ஐந்து பேர் சொற்கள் சொல்லுவாங்க இந்த ஐந்து தான் அந்த ஐந்து பேர் சொற்கள் சரிங்களா அபு ஹமு அஹு ஃபு லு இந்த ஐந்து பேர் சொற்கள் இருக்கு பாத்தீங்களா இதற்கு வந்து அஸ்மா உல் ஹம்சான்னு சொல்றாங்க இதுக்கு மட்டும் சட்டம் வேறுபடுதுன்னு அர்த்தம் இந்த ஐந்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இதை ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது நடத்த எப்படி அந்த ஐந்து ஃபெயல்கள்லையும் லம் வந்தனால லன் வந்தனால நூல்லாம் போக்கப்பட்டுச்சு அந்த விஷயத்துல அந்த ஐந்தும் ஒன்றுபட்டதுனால இந்த ஐந்தையும் சேர்த்து அஃபாலுல் ஹம்சா இந்த ஐந்தும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட போகுது ஒரே மாதிரி நடந்துக்க போகுது அதனால இந்த அஞ்சையும் சேர்த்து செட் ஆக்கி அஸ்மாவுல் ஹம்சான்னு பேர் வச்சாங்க அரபு மக்கள் இந்த ஐந்தினுடைய பெயர்கள் இந்த ஐந்தினுடைய பொருட்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு அழகான இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா து என்றால் உடையவன் என்று பொருள் அதற்கு ஈஸியான வார்த்தை துல் ஜலாலி அதாவது மாட்சிமைக்குரியவன் கண்ணியத்திற்குரியவன் ஜலால் அப்படின்னா கண்ணியம் என்ற பொருள் இப்ப கண்ணியத்திற்கு உரியவன் ஓகேங்களா அப்ப துல் ஜலாலி வலிக்ரம் சங்கை மற்றும் கண்ணியத்திற்கு உரியவன் து து மாலின் செல்வம் உடையவன் செல்வந்தன் அப்படிங்கிறது து மாலின் கூட சொல்லுவாங்க அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபூ அப்படின்னா வாய் ஃபமுன் அப்படிங்கிறது வந்து வாய் அது வந்து முதாஃபா பயன்படுத்தும் போது ஃபூ என்றது சொல்லப்படும் சரிங்களா ஃபூ ஃபாஃபி என்றது மாறிவிடும் சரிங்களா அப்போ வாய் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருங்க ஃபூ எதால ஊதுறோம் ஃபூன்னு வாகையில தானே ஃபூன் ஊதுற அப்போ ஃபூங்கும் போதே வாகின் ஞாபகம் வச்சுக்கிறீங்க சரிங்களா அடுத்து அபுனா தந்தை இது பெரும்பாலும் நமக்கு தெரியும் அபு பக்கர் இந்த மாதிரி பேர் நமக்கு தெரியும் அபி அபுலாம் நம்ம சொல்றோம் அபு ஜெயித் ஜெயிதின் தந்தை சரிங்களா அபுனா தந்தை ஹமு அப்படின்னா மாமனார் அப்போ தந்தை அப்படிங்கிறவருடைய ஸ்தானத்துல இன்னொருத்தங்களை நம்ம இப்ப யார பாக்குறோம் பெருமணம் திருமணத்துக்கு அப்புறம் சரிங்களா மாமனாருங்கிறத நம்ம சொல்றப்ப ஒரு குழுவா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஏன்னா அபு பாடத்துல தான் நீங்க ஹமுவும் படிக்கிறீங்க அப்ப ஹமு ஹம் ஹமு அப்படின்னு சொன்னா மாமனார்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப அஹூனா சகோதரன் அது நம்ம ஆல்ரெடி தெரியும் சரிங்களா இது எல்லாத்தையும் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் அர்த்தம் ஓகேங்களா து அப்படின்னா உடையவன் ஃபு அப்படின்னா வாய் அபுனா தந்தை ஹமோனா மாமனார் அஹோனா சகோதரன் இப்ப இதனுடைய சட்டங்களை பார்க்க போகுது எப்படிலாம் வேறுபடுதுங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பெயரு சொற்களுக்கும் மூன்று நிலை இருக்கிறது ரஃபா நசர் ஜர் அதுல வந்து இது மூன்றுமே ஒரே மாதிரி மாறுது அந்த ஒற்றுமைக்காக தான் இந்த ஐந்தையுமே நம்ம ஒன்று சேர்த்துருக்கோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபோட நிலைமையில அபு என்று சொல்வோம் நசப் நிலைமையில அபா ஜருடைய நிலைமையில அபி சரிங்களா ஜ அபு பக்கர் ரஹைத்து அபா பக்கர் சல்லம் து அலா அபி பக்கர் அப்படின்னு அதனாலதான் நம்ம அதை மாத்திரம் அண்ட் அபி ஹுரைரான்னு ஹதீஸ்ல சொல்லுவோம் அண்ட் என்னக்கூடிய ஜாரி பிறகு அபி ஹுரைரா புரியுதா சோ இதுதான் இதே தான் ஐந்துக்குமே பொருந்தும் முடிஞ்சு இதை நீங்க பிராக்டிஸ் மட்டும் தான் இப்ப நீங்க பண்ணணும் ஓகேங்களா கான்செப்ட் முடிஞ்சு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுதான் ஐந்து வார்த்தைகளிலும் வேறுபடுது இந்த மாதிரி மூன்று நிலைகளிலும் இந்த ஐந்து வார்த்தை இப்படிதான் வேறுபடுங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணுவோமா அபு அபா அபி தந்தைக்கு மாமனாருக்கு எப்படி சொல்லணும் ஹமு ஹமா ஹமி சகோதரனுக்கு எப்படி சொல்லணும் அஹு அஹோ அஹி அதே மாதிரி வாய்க்கு என்ன சொல்லணும் ரஃபோட நிலைமையில ஃபு ஃபா ஃபி சரிங்களா இதெல்லாம் வார்த்தைகள் இருக்குது வாக்கியங்களிலும் குரானிலும் ஹதீஸிலும் வரப்பு வாக்கியங்களும் இந்த எல்லா வார்த்தைகளுமே எல்லா நிலையிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி லு ல வி துல் ஜலாலி வலிக்கிறாம் யா தல் ஜலாலி வலிக்கிறாம் அதே சூரா அர் ரஹ்மான்ல கடைசியில யா தல் வரும் யாக்கு பிறகு முதாஃப் மனசு வரனால அதே மாதிரி வயஸ் அலு உனக்கு அன் வில் கர்ணன் அன் பிறகு மயில் வருமா தி வருது இதெல்லாமே அதனுடைய மாற்றங்களுக்கான அடையாளம் தான் ஓகே ஃபைன் இதை வந்து அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றதாக இருந்தால் ரஃபோட நிலைமையில ஹாதா அபு ஜெய்தின் இது ஜெய்தினுடைய தந்தை முப்தத ஹபர் ரஃபா ரஐத்து மஃபூலா வரப்போது ரஐத்து அபா ஜெய்தின் ஜெய்தினுடைய தந்தையை நான் கண்டேன் சமீஅத்து ஐ லிசன் சமீஅத்து மின் அபி ஜெய்தின் ஜெய்தினுடைய தந்தையிடம் இருந்து நான் கேட்டேன் அப்போ ரஃபா நசப் ஜர் கிளியர் அதே தான் இப்ப நீங்க அஹூக்கு இப்ப யூஸ் பண்ண போறீங்க சரிங்களா அதே தான் ஹாதா அஹூ ஜெய்தின் இது ஜெய்தினுடைய சகோதரன் ரஐத்து அஹா ஜெய்தின் சமீஅத்து மின் அஹி ஜெய்தின் ஜெய்தினுடைய சகோதரனிடம் இருந்து மஜ்னூர் ஆயிடுச்சா இதே தான் ஹமூக்கும் சரிங்களா ஹாதா ஹமு ஜெய்தின் இது ஹமு இது ஜெய்தினுடைய மாமனார் ஜெய்தினுடைய மாமனார்னு மர்ஃபுவா சொல்லும் போது ரஃபா நிலைமை சொல்லும் போது ஹமு ஜெய்தின் சொல்லுவீங்க அவரை பார்த்தேன்னு சொல்லி மர்ஃபூலாக மன்சூபாக நசப் நிலைமையில எப்படி சொல்லணும் ரஐத்து
حمو زيدين لا حما زيدين سمعت من حمي زيدين أبدينا ما يوسف أنا نو سريع لا خير هذا إذا إند رند وارتيكم سريع لا الله ذو الجلال الله ما أشي ميكوري أبن أوكي دعوت نان دعاء سيدني يا رد تيل ذو الجلال ما أشي ميكوري من رد تيل أمني عليه تيل أبا مفعول أيتنا لا ذو الجلال يا ذو الجلال والإكرام هذا ماري هذا مر أعوذ نان بعد هذا وارتيكم كريم பி வில் ஜலாலி மாட்சிமைக்குரியவனை கொண்டு அவனிடம் அவனிடத்தில் நான் பாதுகாவல் கேட்கிறேன் இப்படின்னு சொல்லி இந்த தூ தாதி மாறும் ஃபூ எப்படி மாறும் அப்படின்னா அதே மாதிரி தான் மாறும் எப்படி மாறும் ஹாதா ஃபூ ஜெய்தின் இது ஜெய்தினுடைய வாய் சரிங்களா முதாஃபா யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் வந்து இப்படி மாறும் அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க சரிங்களா ஹாதா ஃபூ ஜெய்தின் அப்ப ரஃபோட நிலைமையில இது ஜெய்தினுடைய வாய் அப்படியா என்ன இவ்வளவு பெருசா இருக்கு சரி ஓகே அடுத்து ரஅய்து ஃபா ஜெய்தின் ஜெய்தினுடைய வாயை பார்த்தேன் இதை பார்த்துட்டே இருக்கோம்ல சரிங்களா இந்த ஜெய்து நம்மள்ட்ட சண்டை கூற போறாங்கன்னு தெரியல சரிங்களா இது கற்பனை ஜெய்து சரிங்களா ரஅய்து ஃபா ஜெய்தின் ஜெய்தினுடைய வாயை நான் கண்டேன் சரி ஓகேங்களா முடிஞ்சு அடுத்து அல் அல் ஹல்வத்து அல் ஹல்வானா அல்வா அல்வா அல்வான்னு சொல்லணும் அரபி வார்த்தை அல் ஹல்வத்து ஸ்வீட் ஹல்வா ஃபி எதில் இருக்கிறது ஃபி ஜெய்தின் சரிங்களா ஜெய்தினுடைய வாயில் ஹல்வா இருக்கிறது அது யார் ஒன்று பார்க்க சொன்னா சரி ஓகே பார்த்துட்டாங்க சொல்றாங்க அல் ஹல்வா டு ஃபி இந்த முதல் ஃபீங்கிறது ஜார் மஜ்ரூர்க்கான ஃபி சரிங்களா அல் ஹல்வா எங்க இருக்கிறது ஃபில் மக்தபி மேஜின் மீது இருக்கிறது புரியுதா ஃபில் பைத்தி வீட்டில் இருக்கிறது ஃபில் ஜேபி ஜேபில் இருக்கிறதுன்னா அந்த ஃபி அது ஜார் மஜ்ரூர் இதெல்லாம் புரிதல் சரிங்களா அப்ப நம்ம ஒரு அரபிக் கிராமர் தெரிஞ்சவருக்கு அரபி அடிப்படை தெரிஞ்சவருக்கு முதல் ஃபீங்கிறது ஹர்ஃபுல் ஜர் ஃபீங்கிறது புரிஞ்சுக்கோ அடுத்து ஒரு ஃபீ வருதுன்னா அப்புறம் யோசிப்பார் ஓகே ஃபூங்கிறதுனுடைய மஜ்ரூர் நிலை போல ஆமா ஃபீக்கு பிறகு வருதுன்னு புரிஞ்சுக்கணும் ஓகே அல் ஹல்வத்து ஃபி ஃபி ஜெய்தின் ஜெய்தினுடைய வாயில் இருக்கிறது ஃபி ஃபூ ஜெய்தின்னோ ஃபா ஜெய்தின்னு சொல்ல முடியாது ஃபி ஜெய்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா வாய்ங்கிறதுக்கு வந்து நீங்க ஆர்கன்ஸ் பாடத்துல நீங்க படிச்சா படிச்சிருப்பீங்க ஃபமுன் ஐ நுன் கண்ணு உது நுன் காது அன்புன் மூக்கு ஃபமுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து அது அது வந்து சிங்குலரா ஐ மீன் அது வந்து தனி வார்த்தையை பயன்படுத்தணும்னா ஃபமுன் தான் வாயின்னு சொல்லிட்டு அதை நீங்க முதாஃபா பயன்படுத்தும் போது ஃபமு ஜெய்தின் ஃபமா ஜெய்தின் ஃபமி ஜெய்தின்னு சொல்ல மாட்டாங்க அரபு மக்கள் அதை அப்படியே மாத்திட்டாங்க அவங்க சரிங்களா ஃபூ ஃபாஃபின்னு சொல்லிட்டாங்க மீமை தூக்கிட்டு பயன்படுத்துறாங்க அது அவங்களுடைய வளமை அப்படிதான் அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் ஏத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் நம்மளும் அதை தான் நடைமுறைப்படுத்தணும் ஓகே ஹாதா ஃபூ ஜெய்தீன் ரஹைது ஃபா ஜெய்தீன் அல் ஹல்வது ஃபி ஃபி ஜெய்தீன் சரிங்களா ஓகே ஜெய்தினுடைய வாயில அடிச்சேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க தரப்து ஃபி ஃபி ஜெய்தீன் ஜெய்தினுடைய வாயில் அடி போட்டேன் இதை கேள்விப்பட்டா அவன் தான் வந்து நம்மள அடிப்பான் சரி ஓகே அடுத்து பாருங்க அஸ்மா ஹம்சா அப்படிங்கிறது இந்த ஐந்து தான் இதுல மாஷால்லா நீங்க பக்கா தரவா இருப்பீங்க இப்ப நம்மளுடைய தேவை என்னதான் ஜெயிது வாயெல்லாம் விடுங்க அல்வ கதையெல்லாம் விடுங்க குரான்ல எங்க வந்திருக்குது சில உதாரணங்கள் நானே உங்களுக்கு சொன்னேன் மாஷால்லா நம்ம அதிகமா குரான் ஓதும்போது வரக்கூடிய உதாரணங்கள் இருந்து பார்ப்போமா லு என்ற வார்த்தையை வந்து ரஃபோட நிலைமையில பார்க்கும்போது என்று குரான்ல நம்ம படிக்கிறோம் அல்லாஹ் மேலும் அல்லாஹ் து உடையவன் எதற்குரியவன் அல் ஃபதுல் அல் அஸீம் மகத்தான அருளுக்குரியவன் ஃபதுல் என்றால் அருள் அப்ப மகத்தான அருளுக்குரியவன் து அப்படிங்கிறது முதாஃப்னால முதாஃப்க்கு பின்னாடி எப்பவுமே ஆல்வேஸ் முதாஃபிலேஹி சோ என்னவாதான் இருக்கணும் அது மஜ்ரூராகத்தான் இருக்கணும் அந்த ஸுல் ஜலாலி இந்த ஸுங்கிறது வேணா இடத்துக்கு தொதுவா தாவாதியா மாறலாம் நார்மலாக முதாஃப் மாறி இருக்கு நம்ம பார்த்துருக்கோமா முதாஃபிலேங்கிறது எப்பவுமே எப்படிதான் இருக்கும் மஜ்ரூராகத்தான் இருக்கும் அதனாலதான் ஸுல் ஃபதுலில் அஸீம் அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் மகத்தான பேர் அருளுடையவன் பேர் அருளுக்கு சொந்தக்காரன் இதெல்லாம் பொருளுமே இருக்கு சொல்லலாம் ஜாக் எக்ஸாம்பிள் பாருங்க பானு ஏதல் பர்னைனி இன் யஜூஜ முஃப்ஸிதுன ஃபில் அர்த் சூரா சூரத்துல் கஃப் வெள்ளிக்கிழமை நீங்க ஓதும் போது வருதுல சரிங்களா யாக்கு பிறகு பொதுவாகவே முனாதா அதாவது யாக்கு பிறகு முதாஃப் மன்சூபா வருங்கிறது நம்ம படிச்சிட்டோம் அப்ப பாலு அவர்கள் கூறினார்கள் அந்த ஊர் மக்கள் கூறினார்கள் யா தல் பர்னைனி நார்மலா வந்தா துல்கர்னைன் தான் வரணும் ஆனா இங்க மனசு வரணும் துல்கர்னைனி துல்கர்னைனே என்று அழைக்கும் பொழுது அது வந்து ராவ மாறிடுது மாஷா அல்லாஹ் ஜி என்பதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க நான் சொன்ன அதே சூரத்துல் காஃபில ஜிக்கு எக்ஸாம்பிள் இருக்கு வயஸ் அலு உனக்கு அண்ட் துல்கர்னைன் சொல்லி மஜ்ரூர் இருக்கு இந்த இடத்துல நம்ம வேற எக்ஸாம்பிள் வெரைட்டியா பார்க்க போறோம் வல் குர்ஆனி ஜிக் என்ற ஒரு வார்த்தை அதாவது 38வது சூராவுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சோது வல் குர்ஆனி ரிஸ்க் என்று வரும் சரிங்களா வல் குர்ஆனி வாவ் என்பது கசம் சத்தியம் சத்தியத்துக்கான வாவுக்கு பிறகு மஜ்ரூர் அவர் வல் ஆசுரி மாதிரி வல் குர்ஆனி
என்று மஜ்ரூரா வந்துருச்சு. அந்த குரானை பத்தி வரக்கூடிய சிஃபா இருக்கு பாத்தீங்களா, அது மஜ்ரூரா தானே பயன்படுத்தணும். அதனால ஜுஸ்திக்ர்னு சொல்ல முடியாது, ரத்திக்ர்னு சொல்ல முடியாது, ஜிஸ்திக்ர். அதாவது நினைவுபடுத்தக்கூடிய இந்த குரானின் மீது சத்தியமாக நினைவுபடுத்தக்கூடிய அப்படிங்கிற அந்த ஜுஸ்திக்ர், ரத்திக்ர், ஜிஸ்திக்ர்ங்கிறதுல இந்த இடத்துல மஜ்ரூரால ஜிஸ்திக்ர் என்று வந்திருக்கிறது. தில்கர்னைன்னு இந்த இடத்துல பொருந்தும் சரிங்களா. அபுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, கொஞ்சம் கடகடன் பார்ப்போமா. அபு என்பதற்கு நீங்க சூரா யூசுஃப்ல பாப்பீங்க, அபூனா ஷைஹும் கபீர், எங்களது தந்தை வயது முதிர்ந்த வயோதிகராக, பெரிய வயோதிகராக இருக்கிறாங்க. போது அபூனா என்று ரஃபோட நிலைமையில வந்தது சரிங்களா, ரஃபோட நிலைமையில வந்தது அபூனா சரிங்களா. எங்கள் தந்தையும் முதிர்ந்த வயதுடையவரான பெரியவர் ஆவார். அபாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிகும், அப்ப முஹம்மது அவர்கள் உங்கள் யாருக்கும் உங்களுடைய ஆண்களுக்கு தந்தையாக இல்லை. அப்ப மாவனுடைய ஹபர் என்பது நசபுடைய நிலைமையில தான் வரும், என்னுடைய அதாவது கானவுடைய ஹபர் மாதிரி தான் மாவுடைய ஹபரும் பயன்படுத்தப்படும். அதனால முஹம்மதும் அப தந்தையாக, இந்த ஆகன்னு சொல்லக்கூடியது எல்லாமே மன்சூப் ஆயிரும், சிரித்தவனாக, தாஹிகன், இது நம்ம படிச்சிருக்கோம் ஹாலுடைய படத்துல. அந்த மாதிரி பா அதாவது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆகன்னு சொல்ற மாதிரி வர்றது எல்லாமே அரபியில நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் அது வந்து உங்களுக்கு மன்சூப்புடைய நிலைமையில தான் இருக்கும். அப ஹதின், உங்கள் ஒருவருக்கு தந்தையாக அவர் இல்லை. அதே மாதிரி அபிக்கு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ண சொல்றதான், அதாவது அபு லஹபுனுடைய கரங்கள் நாசமாகி விட்டது, நாசமாகட்டுமாக. அப்போ வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா அபு லஹபுங்கிறது இங்க முதாஃபிலையா இருக்கு, அபு லஹபுனுடைய கரங்கள், அப்ப கரங்கள் முதாஃப் ஆயிருச்சு, அபு லஹப் முதாஃபிலே ஆயிருச்சு. அப்ப முதாஃபிலே என்னவாதான் இருக்கணும், மஜ்ரூரா தான் இருக்கணும், அதனால அபி வருது சரிங்களா. ஜபத் எத அபி லஹபியும் புரியுதா, இதுதான் வந்து அபியினுடைய உதாரணம், மூணு நிலைகளுக்கான உதாரணம். அதாவது ஹமு ஹமா ஹமி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் குரான்ல இல்ல, அது குரான்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை, அதனால அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க முடியாது. அஹூக்கு பார்க்கல பாருங்க, காலைன்னி அன அஹூக், அதே யூசுப் அலி இஸ்லாம் தான் சூரா யூசுப்ல. கால யூசுப் அலி இஸ்லாம் கூறினார், நிச்சயமாக நானே அஹூக்க உன் சகோதரனாக இருக்கிறேன்னு சொல்லி பின்யாமின் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அஹாக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மேலும் அவரது சகோதரராகிய ஹாரூனையும் நமது அத்தாச்சியை கொண்டு அனுப்பினோங்கும் போது மூசா அலி இஸ்லாம் அஃபூல்னால அவங்க மன்சூபுடைய நிலைமையில இருக்கிறாங்க. அஹா என்றும் இங்க மன்சூப் வந்தனால அதனால அஹூஹுன்னு சொல்லாம அஹாஹுன்னு சொல்லி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இலா மூசா வஹீஹி, அதே ஹாரூன் இஸ்லாம் பத்தி சொல்லும் போது இலா எனக்குடைய ஜாருக்கு பிறகு மூசாங்கிற வார்த்தையில எந்த மாற்றமும் இருக்காதுனால இலாக்கு பிறகு மஜ்ரூரா அது மூசாண்டே இருக்கு. ஆனா அஹூங்கிற வார்த்தை மாறதானே செய்யும், அஹூ அஹா இங்க அஹி ஆயிருச்சு, அஹிஹி அவருடைய சகோதரர் மூசா மற்றும் மேலும் அவருடைய சகோதரருக்கு நாம் வகை அறிவித்தோம் என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபூக் எக்ஸாம்பிள் குரான்ல பாருங்க சரிங்களா. ஃபூ அப்படிங்கிறதுக்கு வந்து குரான்ல வந்து ரஃபோட நிலைமைக்கு உதாரணம் இல்லை, அதற்கு உதாரணம் இல்லை, அதனால ஃபாக் எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. தன் வாயில் சென்றுவிட வேண்டும் என்று தன் இரு முன் கையையும் விரித்து கொண்டே இருப்பவனை போல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது. ஒரு ஓமைக்காக சொல்லி காட்டுறான், அதனுடைய தஃப்சீர் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா. தனது வாயில், தனது வாயை, வாயில் என்ற ஒரு கருத்துக்காக அல்லாஹ் சொல்லும் பொழுது லியபுலுக அடைவதற்கு, எதை அடைவதற்கு, எதை அடைவதற்கு, வாயை அடைவதற்கு. அது மஃபூல்னால ஃபா என்று வந்திருக்கிறது, ஃபூ வராம ஃபா என்று வந்திருக்கிறது. இது குரான்ல நம்மளுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்ததாக ஹமு ஹமா ஹமி, இதற்கு குரான்ல நம்மளுக்கு என்ன இல்லை, எக்ஸாம்பிள் இல்லை, பட் அதனுடைய மூன்று நிலைகள் என்பது இப்படிதான் இருக்கும், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்மாவுல் ஹம்சாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான உதாரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான உதாரணங்களை குரானில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், என்ன ஆர்வம் இருக்கணும், டைம் முடிய போது அடுத்த வேலையை பார்க்கணும் தான் எங்க ஆர்வம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது மாதிரி குரான்ல வேற எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, அஸ்மாவுல் ஹம்சா எங்கெல்லாம் வந்திருக்குது, அது என்னென்ன நிலைகள்ல வந்திருக்கு, ஏன்னா அபு அஹுங்கிறது நீங்க நிறைய தேர்ணை கிடைச்சிடும், மூணு நிலைகள்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி தேடுங்க, இன்ஷால்லாஹ் புரட்டுங்க, தேடி மாஷா அல்லாஹ் எதனால ரஃபல வந்திருக்கீங்க, எதனால நசம்ல வந்திருக்கீங்க, எதனால ஜெர்ல வந்திருக்கு, முதாஃபிரினால ஜெர்ரா, இல்ல ஜாருக்கு பிறகு வந்தனால ஜெர்ரா, இங்க இன்னுடைய அன்னுடைய இஸ்மினால நசபா, இல்ல மஃபூல்னால நசபா, இங்க முத்ததா ஹபர்னால ரஃபஹா, இல்ல ஃபாயில்னால ரஃபா, இந்த மாதிரிலாம் மாஷால்லாஹ் தேடலோட புரிதலோட இன்ஷால்லாஹ் தேடுங்க. குரானோட புரிதல் அல்லாஹ் நிறைய தருவோம் இன்ஷால்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹும் விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.